Hello friends, I am Mukesh. Welcome back to the Port Fish and Trading channel. In this video, we have a fish room tour video. So, this video. That's why we have fishes in the dialogue. We have a lot of fishes in the dialogue. So, we have a 2 feet tank in the dialogue. So, that's why we have So, if you have any fishes in this video, you can see this video. I will show you the video. I will show you the PitCat Tiger channel. So, that's the prank. And the video is in the link description. First comment. So, I will show you the video. Okay friends, நீங்க முதல்ல பார்க்கிறது வந்து என்னோட கப்பி ப்ரீடிங் பக்கெட் சோ லைட்ட காட்டணும்னு பயப்படுதுங்க ஃபிளாஷ் லைட் இல்லனா இதுல கிளாரிட்டி அவ்வளோவா தெரியாது சோ ரொம்ப ஆக்டிவான ஒரு பேர் இதுல இருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 30 ஃப்ரைஸ் மேலே எடுத்துட்டேன் சோ இப்போ கொஞ்ச நாளைக்கு வந்து தனியா செப்பரேட் பண்ணிட்டு ஃபீடிங்லாம் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் ப்ரீடிங்காக விட்டுருக்கேன் 1:3 ரேஷியோல தான் விட்டுருக்கேன் 1:3 ல விட்டேன் பட் இப்போதைக்கு 1:2 தான் இருக்கு ஒரு ஃபீமேல் வந்து இறந்துடுச்சு சோ இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்ல என்னோட கப்பி ஃப்ரை மால இதில தான் இருந்தது இப்போ அந்த இன்டோர் டேங்க் மாத்தறேனே இது மறுபடியும் ப்ரீடிங் விட்டாச்சு ஸோ அதுக்கு அடுத்தது பேசிக்காக இந்த டேங்க்கு ஒரு காலி டேங்க் தான் ரொம்பவே மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது இது நீட் பண்ணினால ஒரு புது டேங்க் செட்டப் பண்ணலாம் ஆனால் இப்போதைக்கு எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் இப்போதைக்கு நான் வளர்த்தாலும் பீட்டா கப்பி அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிஷஸ் தான் வளர்க்க போகிறேன் ஸோ இவ்வளோ பெரிய டேங்க் வந்து நம்ம எதுக்குமே மெயின்டைன் பண்ணுறது வேஸ்ட்டு தான் ஸோ இவ்வளோ பெரிய டேங்க்கில் வந்து பீட்டாஸும் வளர்க்க முடியாது வளர்த்தாலும் வளர்க்கலாம் அது பிரச்சனை இல்லை தண்ணிக்கு வேறு நமக்கு பிரச்சனை ஸோ அதனால தான் இது நம்ம சும்மா ஃப்ரைக்கு அப்புறம் வேறு ஏதாவது லைஃப் ஃபீடுக்காக வச்சுருக்கோம் லைஃப் ஃபீடு இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை ஸோ ஒரு 2 டேஸ் முன்னாடியே இங்கே ஒரு வாட்டர் கண்டெய்னரில் மஸ்கிட்டோ லார்வாக இருந்துச்சு ஸோ அதோட ஃபோட்டோ வந்து இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியும்னு நம்புகிறேன் ஸோ அந்த மஸ்கிட்டோ லார்வாவை வந்து நான் ஃபீட் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஏன்னா அது வந்து லார்வா ஃபிஷ்ஷஸ் சாப்பிட்லன்னா அதிலே நிறைய மஸ்கிட்டோஸ் வரும் ஸோ அதனால் விட்டுட்டேன் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே வாங்க அடுத்த இடத்துக்கு போய் பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு மாலி ஃப்ரைலேருந்து இதை நான் தான் வளர்த்துட்டு வரேன் ஆக்சுவலி ஒரு 20 ஃப்ரை மேலே இருந்தது ஒரு 10 விற்றுட்டேன் மித்த 10 வச்சுருந்தேன் அது ஆல்மோஸ்ட் நிறைய இறந்துருச்சு இது ஒன்றே ஒன்று இப்போது ஆல்மோஸ்ட் செமிடல் ஸ்டேஜே வந்துருச்சு இது பார்த்திங்கன்னா ஃபீமேலு ஸோ இது ரொம்ப நாளாக இந்த பவுல்லே தான் இருக்குது தனியாகவே இப்போதைக்கு மாலிஸ் வாங்குகிற ஐடியா இல்லை ஸோ இது இருக்கிற வரைக்கும் இதில் இருக்கட்டும் அதாவது மாலி டேங்க் செட் பண்ணேன்னா அதோட நிச்சயமாக இதையும் கம்மி நல்லா விட்டுருவேன் அதுக்கப்புறம் இங்கே நம்ம எப்பையும் நான் யூஸ் பண்ணுறது இதுதான் ஃபிஸா ஃபிஷ் ஃபுட் தான் ஸோ ஃபிஸா ஃபிஷ் ஃபுட் வந்து கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா அந்த பாக்ஸில் பத்தலை சரின்னு இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பாக்ஸில் கொட்டி வச்சுருந்தேன் அப்புறம் இது ஆப்டிமம் பீட்டா ஃபுட்டு ஸோ வீடியோ கிளாரிட்டி இங்கே அவ்வளோவா இல்லை லைட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது சரி ஓகே அடுத்த டேங்க் போயிடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற மரத்தில் ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு புது உயிரினத்தை ஒன்று பார்த்தேன் அது ஒரு புது உயிரினம் இல்லை நீங்கள் அது மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ எடுக்க முடியல ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்திருக்கேன் டிஸ்பிளேயில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதை பற்றி இந்த வீடியோ கடைசியில் பேசுகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா என்னோடய கப்பி ஃப்ரைஸு கரெக்டாக இது போனதுலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20 டேஸ் ஃப்ரைஸ் தான் நல்லாவே க்ரோத் இருக்குது ஸோ வெறும் பெல்லெட்டில் இவ்வளோ க்ரோத் வர்றது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் என்னை பொறுத்தளவு இல்லை நான் இதுக்கு தரது ஃபிஷா ஃபிஷ் ஃபுட் தான் ஸோ அதை வந்து க்ரஷ் பண்ணி தான் கொடுக்குறேன் ஸோ கப்பி ஃப்ரைஸ் பற்றி நம்ம ஏற்கனவே கப்பி ஃப்ரை கேர் போட்டோம் அது 6000 வியூஸ் மேலே போயிருக்கு ரொம்ப தேங்க்ஸு அதுக்கடுத்தது நம்ம கப்பி ப்ரீடிங் வீடியோ நிறைய வியூஸ் போச்சு ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மெத்தட் புதுசான்னு போட்டேன் அது அவ்வளோவா ரீச் ஆகலை ஸோ மறந்துடாமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கப்பீஸ் பற்றின வீடியோஸ் எதாவது வேணும்னா மறந்துடாமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பேட்சில் வந்து இதில் பார்த்திங்கன்னா 2 பேட்ச் இருக்குது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு தெரில ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அல்பினோ மாதிரி இருக்கும் அல்பினோ கலரில் இருக்கும் இன்னொன்று வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அது வெரைட்டி பொறுத்தளவில் அது ப்ளூ டெயில் தான் ஓகே இந்த டேங்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சின்ன டேங்க் ஆஃப் ஃபீட் டேங்க் தான் ஸோ இதில் வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு இதில் லைட் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ லைட் வந்து ஹீட் தருது இந்த மழை காலத்தில் இப்போ மழை ரொம்பவே பெய்யுது அதனால தான் ஸோ இதுக்கு நான் ஃபீடிங் பொறுத்தளவில் வந்து 2 நடை பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே கப்பி ஃப்ரை எடுத்தோன்னே பிறந்த நாள்லேயே வந்து நீங்கள் 2 டைம்ஸ் இடையெல்லாம் ஃபீட் பண்ணாதீங்க ஸோ 1 வீக் போகட்டும்
அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீடிங் ஏற்றுக்க. அதே மாதிரி அடல்ட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க. ஸோ அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஓகே, கப்பி ஃப்ரைக்கு ஹோம்மேட் ஃபுட்டு பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னா நானும் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த டேங்க் போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட பிளாக் ட்ராகன் ஃபீமேல் பீட்டா. ஸோ இதோட மேல் பார்த்தீங்கன்னா ஃபின்ராட் வந்து இறந்துருச்சு. இது ஓரளவுக்கு இப்போ நல்லாவே கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு பேர் வாங்கணும் அப்படின்றது எனக்கு ஆசை தான். ஆனால் பணம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறேன் அப்படின்றத கூடிய சீக்கிரம் நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன். இதுவே பபுள் நெஸ்ட்லாம் கட்டுது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே லைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும்தான் நம்ம பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கோம், மிச்சம் எல்லாமே கிளாஸில் தான் இருக்குது. இதையும் கூடிய சீக்கிரம் நம்ம கிளாஸ் கண்டெய்னருக்கே மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஃபைனல் டேங்க் போயிடலாம் வாங்க. என்னோடய இம்போர்ட்டட் டேங்க்கு, அப்புறம் என்னோடய ஃபேவரட் எஸ்ஆர்டி ஃப்ளவரான். ஸோ இந்த இம்போர்ட்டட் டேங்கோட ப்ரைஸு டீட்டெயில்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நிச்சயமாக அந்த கொரோனாலாம் முடிஞ்சோடனே கொளத்தூர் போயிட்டு இந்த இம்போர்ட்டட் டேங்க் எந்த கடையில் வாங்கினோ அங்கேயே போயிட்டு ஒரு வ்ளாக் வீடியோ போடுறேன். ஸோ ஏன்னா அங்கே ரொம்ப சீப்பாக கிடச்சிது. நிறைய பேர் இவ்வளோ பெரிய டேங்க் வந்து 3000 தானா அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி ஒரு 3 feet டேங்க்கு. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு இவ்வளோ தான் ஃபிஷஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Okay friends, bye.